没有什么。 ஈரப்பதம் போனோடனே அப்படியே இறக்கி வச்சிருங்க. கொண்டவெல்லாம் you
இந்த மாதிரி நிறைய வர கன்சிஸ்டன்சி வர வரையும் அப்படியே பிண்டிகிட்டே இருங்க. நல்லா பாவு மாதிரி பண்ணும். தண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி பிடிச்சி நம்ம காய்ச்சி இருக்க பாவை எடுத்து இப்படி ஒரு சொட்டு விடுங்க. அதை கையில் எடுத்தீங்கன்னா, கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா பாவு தேங்காய் உருண்டைக்கான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இறக்கி வச்சுருங்க. தேங்காயை அப்படியே எடுத்து போட்டு அப்படியே வடச்சட்டிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ரெடியாயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். நல்லா அந்த சூடோட உருட்டினீங்கன்னா தான் உருண்டை கரெக்டாக வரும். பாருங்க, நல்லா அந்த நெய் வாசத்துக்கு இருக்கும் கம கமன்றது. தேங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தேங்காய் போட்டிங்கன்னா 15 உருண்டை வரும். நீங்கள் உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு மொட்டை மாடி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் உருண்டை செஞ்சுருக்கோம். அருமையாக வந்திருக்கு. இப்படியே நெய் வாசம் உப்பு நடிக்குது பாருங்க. ஒரு டெக்ஸ்டரே அப்படியே பயங்கரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. நான் கூட இவ்வளவு டேஸ்டா வரும்னு நினைக்கிறேன். வீட்டுல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா
சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை தான் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்புறம் அந்த வீடியோ போட போட இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம ஒன்றே வரும். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிடுங்க, லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா, நல்லா